இந்த சொசைட்டியில் ஆணோ பெண்ணோ அவங்க அனுபவிக்க கூடாத கஷ்டங்கள்னு நிறைய இருக்கும். வறுமை, தனிமை, ஹராஸ்மெண்ட், டிஸ்கிரிமினேஷன், இதில் ஒரு கஷ்டத்தை அனுபவித்தாலே அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் இதை எல்லாத்தையுமே ஒரு பெண் அனுபவிச்சிருக்காங்க. சக மனிதர்களால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கும் சகிச்சு கொள்ள முடியாத அளவுக்குமான துன்பங்களை சந்திச்சிருக்காங்க. சோதனையான வாழ்வையே சாதனையாக மாற்றி சம காலத்தில் வாழும் வரலாறாக இருக்கிறவங்க தான் ஓப்ரா வின்ஃப்ரே. ஓப்ரா வின்ஃப்ரே அப்படின்றவங்க ஒரு ஆப்பிரிக்கன் விமன். ஜனவரி 29ஆம் தேதி 1954 பிறக்கிறாங்க. இவங்க ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்களை பார்த்துக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால இவங்க அம்மா அவங்கள பாட்டி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்களோட 6 வயசு வரைக்குமே அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஆனால் பாட்டி இவங்க என்ன பண்ணாலுமே டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். உடை வாங்க முடியாத காரணத்தினால சாக்கு பையவே உடையாக தச்சு போட்டிருந்தாங்க ஓப்ரா வின்ஃப்ரே. அதனால கூட யாருமே விளையாட வரமாட்டாங்க. அந்த வயசுலேயே தனிமைப்படுத்தப்படுறாங்க ஓப்ரா. பெற்றோர்கள் பாசத்துக்காக ஏங்கிட்டு இருந்தவங்களை ஒரு நாள் அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு இவங்க வந்ததில் சந்தோஷம் இல்லை. இவங்க இந்த நேரத்தில் தான் நிறைய ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகிறாங்க, அதுவும் 9 வயதில். அம்மாவோட உறவினர்களால் இது மாதிரியான கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. தன் 14 வயதுலேயே பிரெக்னெண்ட்டும் ஆயிடுறாங்க. ஆனால் அந்த குழந்தை ப்ரீமேச்சோர் அப்படின்ற காரணத்தினால பிறந்து 1 வாரத்திலேயே இறந்துருது. இதுக்கப்புறம்தான் இவங்க லைஃப் ஒரு மாற்றம் அடையுது அப்படின்னே சொல்லலாம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் ஓப்ரா வின்ஃப்ரே அவங்க அப்பா கூட தங்குறாங்க. அவர் ஒரு பார்பர். இவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இவங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. எந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் 2 ரூல்ஸ் போடுறாரு. 1 வாரத்துக்குள்ள ஒரு புத்தகத்தை படித்து முடிக்கணும், தினமும் 5 புதிய வார்த்தைகளை கற்றுக்கணும்னு, இல்லைன்னா சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஓப்ராக்கு இது ஆரம்ப காலத்தில் ரொம்பவும் கடினமாக இருந்தாலும் இதையே இவங்க பழக்கமாக மாற்றிடுறாங்க. இந்த பழக்கம்தான் இவங்க வாழ்க்கையே மாற்றுது. ஓப்ரா வின்ஃப்ரே அவங்களோட ஸ்கூலிங்கையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. இவங்களோட 17 வயசில் மிஸ் பிளாக் டெனிசி பியூட்டி பேஜண்ட்டையும் வின் பண்ணுறாங்க. இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஓரமாக வச்சதுனால தான் இவங்களால வின் பண்ண முடியுது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா இவங்களுக்கு ரேடியோவில் வேலை கிடைக்குது. அதுக்கு பிறகு நியூஸ் ஆங்கராகவும் மாறுறாங்க ஓப்ரா. காலேஜை கண்டினியூ பண்ணிக்கிட்டே பார்ட் டைமில் நியூஸ் ஆங்கராகவும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் நியூஸ் ஆங்கரும் இவங்க தான். அதுக்கப்புறமா ஏஎம் சிகாகோ அப்படின்ற ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறாங்க 1984. வித்தின் ஃபியூ மந்த்ஸ் அந்த ஷோவோட ரெவன்யூவை 40 மடங்கு அதிகமாக்கிடுறாங்க ஓப்ரா. இந்த ஷோவோட நேமையே தி ஓப்ரா டாக் ஷோ அப்படின்னு மாற்றிட்டாங்க. விமன்ஸ் கேபிள் டெலிவிஷன் நெட்ஒர்க்கோட கோஃபவுண்டராகவும் இருக்காங்க. இந்த டாக் ஷோவை கிட்டத்தட்ட 25 வருடமாக ரேட்டிங்கில் நம்பர் 1லேயே வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது 1986 2011 வரைக்கும் ஊடகங்களோட ராணியாகவே இருந்தாங்கன்னு சொல்லலாம். 2007ஆம் ஆண்டு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் விமன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு இவங்கள சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸை ஆரம்பிக்கிறாங்க. ஹார்போ ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஹார்போனா வேற ஒன்றும் இல்லைங்க. இவங்களோட பேரை திருப்பி எழுதுனா ஹார்போ. செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ரேர் பிரைம் டைமில் மைக்கேல் ஜாக்சனோட இவங்க பண்ண ஷோ 4th most watched event இன் அமெரிக்கன் டெலிவிஷன்னு சொல்கிறாங்க. ஆடியன்ஸ் அந்த காலத்திலேயே 3.65 மில்லியன் பார்த்துருக்காங்க. இவங்க ஐஸ்வர்யா ராய், ஒபாமா அப்படின்னு நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இவங்க ஹோஸ்ட் மட்டும்தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவங்க புக் எழுதுவாங்க, புக் பப்ளிஷும் பண்ணுவாங்க. இவங்க எழுதின ஒரு மேகசின் த ஓப்ரா மேகசின் இன்ன வரைக்குமே பெஸ்ட் செல்லிங் மேகசினாக இருக்குது. இவங்க நடித்த முதல் படத்திலேயே பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்ற அவார்டையும் வாங்கியிருந்தாங்க. டே டைம் எம்மி அவார்ட், ப்ரைம் டைம் எம்மி அவார்ட், பிரசிடென்டல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு இவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி பல துறைகளில் அவங்க சாதிச்சுருக்காங்க. இதோட வாழ்க்கை அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் பொழுது வாழ்க்கை வேறொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை தரும். அதை சரியாக யூஸ் பண்ணிக்கிறவங்க வாழ்க்கையில் சாதனையாளர்களாக மாறுறாங்க. ஓப்ரா கேல் வின்ஃப்ரே அதுக்கு ஒரு சரியான உதாரணம்.